ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய். இதனால் என் மனம் குளிர்ந்திருக்கிறது. நீ கேட்டு நான் முறக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி உள்ளது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணப் போகிறேன். ஆம் தங்கமே, நாளை திடீர் திருப்பம் கிடைக்கச் செய்ய போகிறேன். அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் சொல்லணும். மகிழ்ச்சியாக இரு. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ தங்கமே, தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதில்லை. இப்போது தூங்காமல் அழுது கொண்டிருக்கிறாய், எனக்கு தெரியும். ஒரு சில நிகழ்வுகள் உன்னை பாதித்து விட்டது, பாதித்து கொண்டும் இருக்கிறது. அதனால் தான் நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய். தக்க தருணத்தில் என் பிள்ளைக்காக இந்த பதிவை உன் கண்ணில் காண்பித்துள்ளேன். நிச்சயம் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் சாயின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நன்றாக இருக்கப் போகிறாய். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்தோடு உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல, நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்தும் என்னால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. தங்கமே, ஆலமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து வளர்ச்சி அடைவாய். உனக்கு என் துணை எப்போதும் உண்டு என் தங்கமே. எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. இப்போது நன்றாக தூங்கி எழு. அழவேண்டாம், அழவேண்டாம், அடியோடு புதைத்துவிடு அனைத்தையும். அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது. நிச்சயம் உன்னை அதிலிருந்து முற்றிலுமாக வெளியே கொண்டு வந்து விடுவேன். எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொண்டிருப்பேன்? இப்படி தூங்காமல் இருந்தால் உன் ஆரோக்கியம் என்னவாகும்? வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கோ. கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதிலிருந்து முழுவதுமாக தூக்கி எறிந்துவிடு, அழித்துவிடு. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ். என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. அப்போதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உண்மையாக வாழ்வது தனி சுகம்தான். எவருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். கெடுதல் பண்ண மாட்டாய், ஆனாலும் தப்பித்தவறி யாராவது சொல் பேச்சு கேட்டு எதையும் பண்ணிவிடக்கூடாது. அதனால் தான் சொல்கிறேன், உலகமே ஒரு போர்க்களம், உலகமே ஒரு போர்க்களம். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா? நீ வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் உன் ஆற்றலில் நீ கொண்ட நம்பிக்கையும் தான். அனைத்தும் உனக்கு வெற்றிதான். கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அல்ல, வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல. உள்ளத்தால் உயர்ந்தவன், குணத்தால் உயர்ந்தவன் தான் மிகச்சிறந்தவன். நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலத்தை நாளை காலை தந்து விடுவேன். நாளை காலை இனிதாக எழப்போகிறாய். இன்று புன்னகையோடு தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கு. நல்லது நாளை காலை நடக்கச் செய்வேன். நல்ல திருப்பத்தை தரப்போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அனைத்துமே இன்பம்தான், ஆனந்தம்தான். தங்கமே, தேவை முடிந்தவுடன் விலகும் நட்புகள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களோடு இருப்பதை விட நீ இப்போது தனியாக வாழ்வது மேல். உன் மனம் கூட கண்ணாடி போல்தான் என்று எத்தனை தடவை சொல்கிறேன். உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது இல்லை. நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும். அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகிறது. வாழ்க்கை சொர்க்கமாகுவதும் நரகமாகுவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் அமையும். ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை உன் அப்பா சொல்கிறேன் கேள். ஆசை வேண்டாம், கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், கர்வம் வேண்டாம், அதீத சந்தோஷம் வேண்டாம். இவை அனைத்தும் உள்ளவர்களால்
வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான். தேவையென்றால் இனிக்க இனிக்க பேசுவார்கள், கற்கண்டாக இனிப்பாக பேசுவார்கள். தேவையில்லை என்றால் உன்னை தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது, அதன்படி நீ வாழணும். வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது, அதன்படி நீ வாழணும். அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும், உண்மையான வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் உனக்கு அதிகமாக இருக்கிறார்கள். உன்னுடைய மனச்சாட்சி முழுமையாக இழந்துவிட்ட பின் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஏதேனும் பயனும் இருக்கிறதா? யாரிடமும் உன் வழியை பகிராதே என்று எத்தனை முறை சொன்னேன், என்று நீ அடிபட்டு கொண்டிருக்கிறாய். இப்படி செய்யாதே என்று அவர்களிடம் சொன்னாய், ஆனால் அவர்களோ பத்த வேண்டிய இடத்தில் பத்த வைத்து விட்டார்கள். தவறாக நினைத்து, உன்னை தவறாக நினைத்து. ஆனாலும் நீதான் தவறு செய்தாய் என்று கூட்டத்தில் சபையில் கூட உன்னைத்தான் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவா நட்பு? இதுவா தங்கமே நட்பு? உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராக நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாக எதிர்கொள்ளணும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாய்க்கு மட்டும்தான் தெரியும். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தியூசியாக எண்ணாதே. அதுவோ மிகப்பெரிய தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் வந்த உறவல்ல அது. உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டும் அன்பு அல்ல தங்கமே. எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலம் கொள்ளக்கூடாது. என்னை நினைச்சிக்கோ. என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும்? நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தையே நீ மறந்து விடுகிறாய். நீ இருப்பதை நான் மறப்பேனா? நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீயே யோசித்துப்பார். நானா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன், யார் ரூபத்திலாவது. அதை முதலில் நீ உணர்ந்துக்கோ. உனக்கான உதவியை நிச்சயம் உறவுர் மூலம் நாளை காலை அனுப்பி வைக்கிறேன். அதனால் திடீர் திருப்பம் கிடைக்கும். என்னை நம்பு. என் உதவி 100% உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி செய்ய வரப்போகிறேன். இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே. என்று தூங்குவதற்கு முன் ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்று 11 முறை உறக்க சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயம் நாளை திடீர் திருப்பம் உனக்கு கிடைக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.